சம்பளம் வாங்கிட்டு வந்தியா? இந்த என்கிட்ட ஏண்டா கொடுக்குற? அண்ணன்கிட்ட கொடு. இந்தாங்க என் முதல் மாச சம்பளம். பாபு வீட்டை நிர்வாகம் பண்ற உங்க அண்ணி, அவகிட்ட கொடு. அண்ணி அண்ணி பாபு இந்தாங்க என் சம்பளம். இவ்வளவு நாளா கை நிறைய வாங்கி கௌரவமா குடும்பத்தை நடத்திட்டு வந்தீங்க. இந்த 150 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. பாபு வருமானத்துக்கு தகுந்தா போல வாழ்க்கை வசதிகளை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா தானா சரியா போயிடும். லக்ஷ்மி லக்ஷ்மி இந்தம்மா உன் கை செலவு. வேண்டாம், இனிமே நான் அனாவசிய செலவெல்லாம் குறைச்சிட போறேன். என்னடி இது வெக்கப்படுற? எனக்கு என்னடி அவசரம்? என்னடி இது, உங்க அவன் வருஷமே உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு துடியா துடிச்சாரு. ஒருவேளை யாரையாவது காதலிக்கிறியா? நீ சும்மா இருக்க மாட்டேப்போ. சொல்லி துளடி, உங்க அப்பா கிட்ட நானே சொல்லி ஏற்பாடு பண்றேன். ஐயா உன் ஹாஸ்யம் சைக்கல, வேற ஏதாவது பேசு. என்னமோ உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன், நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏ உஷா, நாம் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு. இல்ல நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், வீட்டுக்கு போலாமா? ஓ ஐயா நீங்க நீங்க தானே மிஸ்டர் வேதாச்சலம்? ஆமா. நமஸ்கார். நமஸ்கார். என் பேர் சந்திரசேகரன், நான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். அப்படிங்களா? உங்ககிட்ட ஒரு சுபகாரியத்தை பத்தி பேசலாம்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க உட்கார். அம்மா லட்சுமி ஒரு சேர் கொண்டா. இருக்கட்டும். உங்க மகன் பாபுவை நான் சந்திச்சிருக்கேன். அப்படிங்களா? அவரை உங்களுக்கு எப்படி? தற்செயலா தான் சந்திச்சேன். காணாம போன பர்சை எங்கிட்ட கொடுக்கறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தங்கமான இது என் பொண்ணு லட்சுமி. ஓ படிக்கிறியாம்மா? படிச்சு முடிச்சுட்டேன். சும்மாதான் இருக்கு. மிஸ்டர் வேதாச்சலம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், 3 லட்சம் ரூபாய் சொத்து. அவளை உங்க மகன் பாபுவுக்கு சம்பந்தம் பேசலாம் தான் நான். ரொம்ப சந்தோஷம். இவதான் மூத்த பையன், இவங்க ரிட்டையர்ட் ஜட்ஜி சந்திரசேகரன். நம்ம பாபுவுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. அப்படியா? நீங்க பேப்பர்ல கூட விளம்பரம் கொடுத்துருந்தீங்க. எக்ஸாக்ட்லி. நானே தான் பாருங்களேன், இந்த விளம்பரம் வந்த அன்னைக்கு நாங்களும் பொண்ணு கேட்கலான்னு பேசிட்டு இருந்திருக்கோம். இதெல்லாம் தெய்வ செயல். ராம காப்பி கொண்டா சொல்லு. லட்சுமி நம்ம பாபுக்கு சம்மத பேச ஜட்ஜி வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா அண்ணி, சீக்கிரமா ரெண்டு பேரும் காஃபி போடுங்க. ஐயோ என்னது, நம்ம வீட்ல காஃபி பொடியே இல்லையே. அப்ப நான் பக்கத்து வீட்டு கீதா கிட்ட போய் காஃபி பொடி கடனா வாங்கிட்டு வந்துடுறேன். சரி லட்சுமி, வாச பக்கமா போவாதே, தோட்டத்து பக்கமா போ. சுஷிலா வந்திருக்காரு ரிட்டையர்ட் ஜட்ஜி, ரொம்ப பெரிய மனுஷன். இந்த இடம் நம்ம பாபு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பாபு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். நம்ம பையன் இருக்காரு அதிர்ஷ்டக்கார பையன். ஆமா, உங்க மூத்த பையனு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு. எங்க வேலை? ஈசங்க மேல 500 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்தா, இப்ப இல்ல, வேற வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா கிடைச்சதா? ஓ எஸ் அண்ணி, நீ மத்த வேலையை கவனிங்க, நான் காஃபி போடுறேன். லட்சுமி நீ காஃபி போட, அப்புறம் கத்துக்கலாம் உங்க அண்ணிய போடுறதும். சுஷிலா தினம் எதையோ கொடுத்து காஃபி எங்களை ஏமாத்துவியே, அது வேணாம், நெஜ காஃபிய போடு. ஏன்னா இதனால சம்பந்தம் கிடப்படாது பாரு. போகல. கல்யாண விஷயத்தை அப்படியே விட்டுட்டுமே, என் மகளை நான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைய வீட்டோட வச்சுக்கணுங்கிறது என் ஆசை. அதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா? என் பையன் உங்க வீட்டோட இருக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அவனுக்கு அப்புறம் அவன் தங்கையோட கல்யாணத்துக்கு அவன் வருமானத்தை தான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த கவலை ஒன்றும் உங்களுக்கு வேண்டாம். நம்ம சம்பந்தம் ஸ்திரமாச்சுன்னா 20,000 ரூபாய் ரொக்கமா உங்க குடும்பத்துக்கு தரேன். உங்க மூத்த பையனுக்கும் என் செல்வாக்கை உபயோகப்படுத்தி 600 ரூபாய் சம்பளத்துல வேலை வேகமாக்கி தரேன். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றத பத்தி ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் தம்பி வந்துடட்டும், அவனையும் ஒரு வார்த்தை கேட்டு. அவனை என்னடா கேட்கறது, நம்ம சொன்ன வேண்டாம் சொல்ல போறான். சுபஸ்தே சீக்கிரம்னு இந்த மாதிரி விஷயங்களை தான் சட்டு விட்டு முடிச்சிடும். காஃபி ஆக்கு. தேங்க்ஸ். எனக்கு எல்லாம் தெரியும்மா. நீயும் பாபுவும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறதும் எனக்கு தெரியும். அது உங்களோட இருக்கிறத விட பெரியவங்களா பார்த்து ஒரு முடிவு பெறணும்னு தான் நான் இப்ப அவங்க வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன், வீட்டை பாத்துக்க. பாருங்க, நான் எப்பவுமே ஓப்பனா பேசுறவன். நான் ஒரு அன்னக்காவடி, நாம சம்பந்தம் பண்ணிக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? நம்ம ரெண்டு பேரும் ஆயுசு பூரா கிருஷ்ணா ராமான்னு கஷ்டப்படும். இந்த பாருங்க, என் பையனுடைய அதிர்ஷ்டம் ஒரு பெரிய இடத்துல பொண்ணு வந்திருக்கு, அதை விட்டுட்டு உங்க வீட்டையே சம்பந்தம் பண்ணிக்குவேன். அப்படின்னா இதுதான் உங்க கடைசி முடிவா? ஆமான். இனிமே பாபுவோட கல்யாண பேச்சை பேசிக்கிட்டு தயவு செய்து இந்த பக்கம் வராது. நான் வரேன் சார். எங்க அப்பா, நம்ம கல்யாண விஷயமா சம்பந்தம் பேச உங்க வீட்டுக்கு போனார். நிஜமாவா? ஆமா. ஆனா உங்க வீட்டுல
உங்களுக்கு எங்கேயோ பணக்கார இடத்துல பெண் பார்த்தாச்சுன்னு சொல்லி எங்க அப்பாவை அவமானப்படுத்த அனுப்பிட்டாங்க. என்ன, என் சம்மதம் இல்லாம என் கல்யாணத்துக்கே ஏற்பாடு செய்யறாங்களா? இது நடக்காது ராதா, நடக்கவே நடக்காது. பாபு, என்னை கைவிட மாட்டீங்களே? அர்த்தம் இல்லாத எண்ணங்களினால நீ குழப்ப முடியாது. இது விஷயமா நானே எங்க அப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரேன். பாபு, நான் வரேன் ராதா. அப்பா, ரத்னவேலு வாத்தியார் இங்க வந்தாரா? வந்தாரு. அதுக்கு என்ன? எதுக்காக வந்தாரு, என்ன கேட்டார்? பைத்தியகாரத்தனமா தம்பு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் பேச வந்தாரு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? தயவு செய்து அந்த பேச்சை பேசிக்கிட்டு இங்க வராதிங்க, வெளியே போயிடுங்கன்னு சொல்லிவிட்டேன். ஏன் அப்படி சொன்னீங்க? என்னடா அது, அந்த சம்பந்தத்தை எனக்கு இஷ்டம் இல்ல, அதுக்கு அப்படி சொன்னேன். அதனால என்ன? ஒருவேளை எனக்கு இஷ்டம் இருந்தா? ஏன்ப்பா பதறீங்க? இதெல்லாம் சாதாரணமா எதிர்பார்த்த விஷயம் தானே. குடும்பத்துல கொஞ்சமாவது அக்கறையும் பொறுப்பு இருந்தா அவன் இப்படி பேசுவானா? அண்ணா, நான் தவறா எதையும் பேசல. என் மனசுல இருக்கிற எண்ணத்தை உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு நினைச்சுதான் சொன்னேன். அப்படின்னா உன் கல்யாண விஷயத்துல நாங்களாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்றியா? நான் அப்படி சொன்னேனா? என் கல்யாண விஷயமா என் அபிப்பிராயத்தை சொல்ல எனக்கு கொஞ்சம் உரிமை கொடுங்கன்னு தான் கேட்கறேன். நீ என்ன சொல்ல போற? அந்த பொண்ணை மனப்பூர்வமா காதலிக்கிறேன், அவளையே தான் கல்யாணம் செய்துக்க போறேன்னு சொல்ல போறேன். அதானே? ஏ பாபு, காதல் கீதல் பேசுறதெல்லாம் கதைக்கு வரலாதுரா. நான் சொல்றத கேளுடா. ஒரு கௌரவமான குடும்பத்துல சம்பந்தம் பேசியிருக்கேன், அந்த இடத்துல கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீயும் சுகப்படுவேன், அதனால நம்ம குடும்பமும் கஷேமப்படும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நம்ம குடும்பத்தினுடைய க்ஷேமத்துக்காக நான் வேற எதை வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படின்னு என் வார்த்தைக்கு நீ மதிப்பு தர மாட்டியா? தயவு செய்து என்ன வற்பு தாதீங்கப்பா. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில பதில் சொல்லி முடிச்சுதான். அவன் ஏன் பயப்படணும்? யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? இன்னைக்கு அவன் சம்பாதிக்கிறான், அவன் அண்டி அவன் இடத்துல நாம வாழ்றோம். அவன் போடுற சோத்தை தின்னுட்டு நாமெல்லாம் பேசாம கிடக்க வேண்டியதானே? அண்ணா, இப்படி எல்லாம் பேசி என்ன சித்திரவதை செய்யாதீங்க. தவறி போய் கூட நான் அந்த மாதிரி கற்பனை செய்ததில்லை அண்ணா. நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு நீ எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு என்னை விட்டு விலகி ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கேங்கிறத நான் இன்னைக்கு தான் உணர்றேன். பாபு, உன்னை விட்டு நான் விலகி போகலடா. நம்ம குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு நினைச்சு பாக்குறப்ப தெம்பாவும் உற்சாகமாவும் என்னால இருக்க முடியலடா. வேதனையை சுமந்துகிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டி பழக முடியல. இதோ பாரு, இவளை பாரு, இவ சந்தோஷமா இருந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு அவளையே கேளு. இந்த வயசுல அவன் ஏண்டா இப்படி கழகத்து இருக்கணும்? இந்த குடும்பத்துல சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளவு மாசமாச்சுன்னு உனக்கே தெரியுமேடா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வருமேடா, வருமே. அண்ணா, அப்பா பேசிருக்கிற இடத்துல கல்யாணம் செய்துக்கு சம்மதம் நீ ஒரு வார்த்தை சொன்ன நம்ம தரித்திரத்துக்கு எல்லாம் விடுவு ஏற்படுவோம்னா விடுவு ஏற்படுவோம். ஆமாண்டா, ஒரே பொண்ணு 3 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு, ரொக்கமா நம்ம குடும்பத்துக்கு 20,000 ரூபாய் தர்றேங்கிறாரு. உங்க அண்ணனுக்கு 600 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்து வைக்கிறேங்கிறாரு. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஏன் அவரை எல்லாருமா சேர்ந்து வரப்பட்டுறீங்க? மத்தவங்களுக்காக விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை ஏன் அவர் செய்துக்கணும்? எனக்காக அவன் ஒண்ணும் செய்ய வேண்டாம். இந்த நிமிஷமே உன்னை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருத்தையா? வயசு வந்த தங்க ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு அவன் உணர்ந்தா போதும். அண்ணா, என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல எனக்கு இடம் கிடைக்காமல போயிடும். ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என்னை ஏன் இப்படி துன்புறுத்துறீங்க? பாபு, இனிமே உன்னை யாரும் துன்புறுத்த மாட்டாங்க, பயப்படாத. சுசிலா, போய் நம்ம துணிமணி எல்லாம் எடுத்துக்க. போய் எடுத்துக்க போ. இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் தயவில் வாடக்கூடாது. அண்ணா, என்ன இது? நீ எப்படி இந்த வீட்டை விட்டு போகலாம்? சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அண்ணனை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கிற பழி சொல்ல எனக்கு நீ எப்படி ஏற்படுத்தலாம்? முடியாதுன்னா நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. நல்லா இருக்கிற குடும்பம் செதறி போச்சுன்னு 4 பேர் சொல்லி சிரிக்கிற நிலைமையை நீ ஏற்படுத்த கூடாது. அப்படி நீ மானத்துக்கு பயப்படுறவனா இருந்திருந்தா பெரியவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு பெத்தவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்திருப்பியே. இதோ பாரு பாபு, நானும் உன்ன போல சுயநலத்தோட வாழ்ந்திருந்தா நீ இந்த படிப்பு படிச்சிருக்க மாட்டேன், கஷ்டம் தெரியாம வளர்ந்திருக்க மாட்டேன், நான் இந்த கந்தல் உடையோட கௌரவத்தை இழந்திருக்க மாட்டேன். குடும்பம் குடும்பம் எல்லாம் உங்களுக்கே செலவு செய்தேன். இன்னைக்கு உன் கையை எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். நன்றி மறக்கிறதா நியாயம்னா அப்பா,
நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற பெண்ணியை நான் கல்யாணம் செய்திருக்கிறேன் போ.